ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ் மூலமா கேட்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹேர் ஃபால், இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க. முடி கொட்டிட்டே இருக்கு, முடி அடர்த்தியா இருக்க மாட்டேனுது, முடி பிளாக்கா இருக்க மாட்டேனுது, முடி நரைக்குது, முடி உளுந்து சொட்டையாயிருச்சு, சொட்டையில முடி வளர்றதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு இந்த முடி சம்பந்தமா. ஸோ இந்த முடி சம்பந்தமான ஆரோக்கியம் எங்க கிடைக்கும் அப்படின்னா, இந்த சொசைட்டியில இருக்க பீப்புள்ஸும் நீங்க வந்து ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். ஸோ ஒன்று வந்து ரிச் பீப்புள்ஸ், இன்னொன்று வந்து மிடில் கிளாஸ் அண்ட் புவர் பீப்புள்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இவங்களுக்குள்ள புரிதல் எப்படி இருக்கு, இந்த முடி ஆரோக்கியத்தை எப்படி நம்ம வந்து மேம்படுத்த முடியும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பொதுவாக இந்த ரிச் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிராண்டட் ஷாம்பு பாட்டில்ஸ் அண்ட் கண்டிஷனர்ஸ், இதெல்லாம் வந்து ஆயில்ஸ், இதெல்லாம் வந்து வாங்குவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த ஷைனிங் க்ரோத்து, இவங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ரெண்டாவது கேட்டகரியில் இருக்க இந்த மிடில் கிளாஸ் அண்ட் புவர் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு முடி கொட்டுதே, நமக்கு முடி வளர்ச்சி இல்லையே, ஸோ நம்மளும் அதை வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு செலவு பண்ணி, நிறைய வருடங்கள் வந்து செலவு பண்ணிட்டு எனக்கு எந்த விதமான யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புறதை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிச் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நினைச்ச நேரத்தில் எதை வேணாலும் சாப்பிடக்கூடிய ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. அவங்க ஒரு நாளைக்கு தேவையான ஜூஸ் வந்து எப்போ வேணாலும் குடிக்க முடியும், பழங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட முடியும், தேவையான காய்கறிகளை சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க, அவங்க வந்து எப்போ வேணாலும் வந்து அதை சாப்பிட்டுக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த நட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிஸ்மிஸ், திராட்சை, முந்திரி, பாதாம், பிஸ்தா, இதெல்லாம் வந்து அவங்களால எப்போ வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கிற முடியும். அது அவங்களுடைய ரெகுலர் லைஃப் ஸ்டைலில் இருக்கும், அவங்க வந்து இன்டேக்காக எடுத்துக்குவாங்க. இதனால ஆரோக்கியமான ஒரு உடல் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இவங்க ஆரோக்கியமான ஃபுட் எடுத்துக்கும் போது, ஸோ வெளியில் அவுட்டர் சைடில் அவங்க என்ன யூஸ் பண்ணாலும் அதுக்கு அடுத்த லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து, ஸோ அந்த விஷயங்கள் வந்து கொடுக்கும். ஆனால் இந்த மிடில் கிளாஸ் அண்ட் பியர் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வாழ்க்கையில் ஓடுறதுக்கே வந்து நேரம் இருக்காது. அவங்களுடைய அன்றாட சுச்சுவேஷனே வந்து ஒரு ஓட்டத்தில் தான் இருக்கும். அவங்களால வீட்டில் சமைச்சதை கூட சாப்பிட முடியாத நிலைமையில கூட நிறைய பேர் இருப்பாங்க. இதனால ஆரோக்கியமா தேடி தேடி அவங்களால சமைக்க முடியாது, சாப்பிட நேரம் இருக்காது. இதனால உடம்புக்கு தேவையான அந்த ஆரோக்கிய குறைபாடுன்றது லைஃப் ஸ்டைல்லே வந்து அவங்களுக்கு நடக்கும். இதனால முடிக்கு தேவையான ஆரோக்கியமும் கிடைக்காம போயிடும், முடி உதிர்தல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சிட்டு, ஸோ அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதெல்லாம் வெளியில் தெரிகிறத ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்க இன்டேக்காக எடுத்துக்கிற விஷயங்கள் தான் அவங்கள வந்து லைஃப் லாங் வந்து காப்பாற்றுது. ஸோ அப்போ நம்மளும் இந்த உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த முடி உதிர்தல் பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். ஸோ அப்போ நம்ம என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். முடிக்கு தேவையான சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோட்டீன், கரோட்டீன், விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் தேவை. ஸோ அப்போது நம்ம அன்றாட சாப்பிட உணவுகளில் இப்போ காலை உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வரகரிசி சாதம் அல்லது பொங்கல், கேழ்வரகு, கம்பு, இதனால் பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், முடி வளர்ச்சிக்கு வந்து உதவும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் கருகப்பில் சட்னியோ இல்லை கருகப்பில் துவையலோ வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். காலை உணவு முடிச்சுட்டு ஒரு 11 மணி போல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கணும். அது ஆரஞ்சு ஜூஸ், லெமன் ஜூஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக மதியம் வந்து கீரைகள் கண்டிப்பாக வேணும். முருங்கைக்கீரையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களால் வேற கீரை சாப்பிட முடியும்னா, கீரை சாதம் வந்து மதியம் வந்து சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப முடிக்கு வந்து நல்லது, உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறதும் கீரை வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அதனால முருங்கைக்கீரை முடிஞ்சுன்னா வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. ஸோ மற்ற நாள் சாப்பிடக்கூடிய அரிசியில் வந்துட்டு நீங்கள் மட்டை அரிசி, ப்ரௌன் அரிசி இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி சத்துக்கள் நிறைந்த அரிசியில் பொங்கின சாதத்தை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா, முளைக்கட்டிய பயறு வகைகள், அவிச்ச பயறு வகைகள், அப்படி இல்லைன்னா நட்ஸ், முந்திரி, பாதாம், பிஸ்தா, இதில் ஏதாச்சும் கொஞ்சமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஈவினிங். நைட்டு வந்து இந்த கொத்தமல்லி, புதினா, கருவேப்பில இதெல்லாம் கலந்து தோசையில் நீங்கள் தோசை மாவில் கலந்து தோசையாக ஊற்றியும் நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கருவேப்பில சட்னி இந்த மாதிரி வச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் போக பேரிச்சம்பளம், முடிக்கு தேவையான இரும்பு சத்துக்கள் நிறைந்த ஃபுட்ஸ் வந்து நீங்கள் இடைப்பட்ட நேரத்தில் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போ எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இப்போ ஃப்ரூட் ஜூஸ் உங்களால் குடிக்க முடியல அப்படின்னா, அந்த 11 மணி போல் 2 பெரிய நெல்லிக்காய் கூட நீங்கள் சாப்பிட்லாம். இப்படி மாற்றி நம்மளோட உடலுக்கு தேவையான ஃபுட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது, ஒரு 6 மாதத்துக்கு குறையாமல் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணால் தான் அந்த முடி க்ரோத் ஆகிறது, உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் ஒரு 2-3 நாள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ அதுக்கு யாருமே பொறுப்பாக முடியாது. ஒரு 6 மாதமாச்சும் இந்த ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய முடி வளர்ச்சியை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. எந்த ஷாம்பும் தேவையில்ல, எந்த கண்டிஷனர் ஹேர் ஆயில்ஸ் எதுவுமே வந்து தேவையில்ல. உங்களுக்கு முடி வளர்ச்சி இயற்கையாகவே வந்து பாடியிலேருந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த முடிக்கு தேவையான எல்லா போஷாக்கு சத்துக்கள் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதனால இந்த ஃபுட் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா முடி பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு அமையும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.